மகர ராசிக்காரங்களே, ஈயப்பெருகும் செல்வம். ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு நாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நம்முடைய செல்வ வளம் பெருகி கொண்டே வரும். லக்ஷ்மி கடாட்சம் குடும்பத்தில் அதிகரிக்கும். ஆனால் கொடுக்க கொடுக்க தாங்க நமக்கு வந்து சேரும். அதனால தான் பெரியவங்க கூட சொல்லுவாங்க, இறைக்கிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் தன் கையில் என்ன கிடைக்குதோ அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய தயாள குணத்துக்கு சொந்தக்காரங்கள்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார், 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால் குடும்பத்தில் அடுத்தடுத்து நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க.